கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, உயிர்த்த ஆண்டவரின் வாழ்த்துக்கள், அவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்களுடைய வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாம். தாகமாக இருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், பசித்திருப்போரே என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார். இங்கே பசித்திருப்போர் யார்? தாகத்தோடு இருப்பவர் யார்? எப்படிப்பட்ட தாகம் இது? எப்படிப்பட்ட பசி இது? இந்த பசியை போக்கக்கூடியவர் யார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் இன்றைய இறைவாக்கு நமக்கு அர்த்தம் கொடுக்கிறது. இங்கே பசி என்பது, தாகம் என்பது விண்ணகத்திற்கான தாகம், விண்ணக வாழ்வுக்கான தாகம், நிலை வாழ்வுக்கான தாகம். ஒவ்வொரு மனிதனும் கடவுளால் படைக்கப்பட்டவர். அவரில் கடவுளின் சாயல் இருக்கிறது. ஆனால் இந்த தாகத்தை தணிப்பதற்கு மனிதன் அதனுடைய தாகத்தினுடைய தன்மையை அறிந்து கொள்ளாமல் உலகம் முழுவதும் திரிகிறான், உலகம் முழுவதும் பேசுகிறான், உலகம் முழுவதிலும் பல்வேறு வித்தைகளை கண்டுபிடிக்கின்றான். எப்படியாவது அந்த தாகத்தை தணித்து விடலாம் என்று போதைப்பொருளுக்கும் பொழுதுபோக்குக்கும் பல்வேறு தவறுதலான வாழ்வு முறைக்கும் செல்கிறான். எப்படி இருந்தும் அந்த தாகத்தை அவனால் தணித்துவிட முடியவில்லை. பல்வேறு பாவ வழிகளில் செல்கிறான். எப்படியாவது அந்த தாகத்தை தணித்து விடலாம் என்று அப்போதும் முடியாது. இந்த தாகம் கிறிஸ்துவால் மட்டுமே தணிக்க முடியும். அவரிடம் செல்பவர்கள் மட்டுமே இந்த கடவுளின் தாகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதை தணித்து கொள்ள முடியும். இந்த தாகத்தை தணிப்பது என்பது கிறிஸ்துவோடு இருப்பதுதான். கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவிடம் செல்லுபவர்கள் மட்டுமே இந்த தாகத்தை தணித்து கொள்ள முடியும். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு நாம் செல்கிறோம், இயேசுவிடம் செல்கிறோம், இயேசுவோடு பேசுகிறோம், இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிறோம், அவரை நம்முடைய இதயத்திற்கு அழைத்து வருகிறோம். திவ்ய நற்கருணை வழியாய் அவரோடு நெஞ்சுருக பேசுகிறோம், அவரில் நாம் ஒன்றாக கலக்கிறோம். இந்த அனுபவம்தான் நமக்கு விண்ணக வாழ்வை இந்த உலகத்திலேயே தருகிறது. இந்த விண்ணக வாழ்வை அனுபவித்துக் கொண்டு நாம் விண்ணகம் செல்வதற்கு தேவையான வழிமுறைகளை நமக்கு தருகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இன்பங்கள் என்று சொல்லிக்கொண்டு உலகம் முழுவதும் அழைகிறோம். இவை இன்பம் கிடைக்குமா, அவை இன்பம் கிடைக்குமா என்று சுற்றித் திரிகிறோம். கடவுளுடைய அருள், அவருடைய பிரசன்னத்தை தவிர இந்த உலகத்தில் உண்மையான மகிழ்ச்சி கொடுப்பது எதுவுமே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதுவும் இயேசுவின் பிரசன்னத்திற்கு செல்வது மட்டுமே ஒரு மனிதனுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை நோக்கி நடக்கின்ற ஒரு மனோபாவத்தை, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் பால் செல்லுகின்ற மனோபாவத்தை, அவருடைய திருவுடலை உட்கொள்கின்ற பழக்க வழக்கத்தை தினமும் பெற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை உம்மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு பயணம் செய்வதற்காக நன்றி. எங்களை காத்து கொடுவதற்காக நன்றி. எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உமது தெய்வீக சக்தியை எங்களுக்கு தாரும். உமது கோலும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. உமது சக்தியை நாங்கள் பெற்றுக்கொண்டு வளமையாய் வாழவும், உமது தெய்வீக பாதையில் நாங்கள் நடந்து செல்லவும், எங்களுள் இருக்கின்ற இந்த தீயை, இந்த தாகத்தை உம்முடைய சக்தியை கொண்டு தணித்து கொண்டு வளமையாய் வாழ எங்களுக்கு வரம் தார். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமென்.